वेलकम टू टर्बो टाइम चैनल क्रिप्टो मार्केट रेनाल अब वोलाटिलिटी अधिकमें अंत रेज विटे की मुपत्ल नापी बिटकॉइन अंत रेजुक रेज बउंडा फ्रीक्वेंटा मेल ये इनको कई वे वोलाटिलिटी मूडा ओके पगल ग्लोबल मार्केट्स ना अपने रीबउंडा इंडियन मार्केट मट ना कई कामचे इच्छी अब तनिया शेर मार्केट वीडियो पाक उलग मार्केट अमेरिकन मार्केट मट इनकी 1.5% डन ओपन आच्छी पाको ग्लोबल मार्केट्स इतनी रिकवर आगे नम क्रिप्टो मार्केट पर अंत न्यूस पाक चेनल सब्सक्राइब दयवसे सब्सक्राइब इनो चेनल वलर्ची की कुछ हेल्प बिटकॉइन इोदी ग्लोबल मार्केट्स कूड़े सर्दीट अगर अड़पड़ पाको अदन वाई अद्कु रोम कमी अपना ग्लोबल मार्केट्स चलिएन अदाल ना ऐसे ना वीडियो को मारे जियो पोलिटिकल टेंशन वे करेक्टा प्रेडिक्ट पड़ मुड़ा है जियो पोलिटिकल टेंशन मुड़ा रश्या प्रच्न सेटिल आना ऐना वी उलम विलेवासी उलवासी उयर रोम बाधिपा वे इंट्रस्टेट कई ना प्रच् ग्लोबल मार्केट्स पोक पाको इन डन पड़वा मारे अभी पाको क्रिप्टो मार्केट प्रास्पेक्ट्स रोम ब्लीक अब तिंग कहकन नम मुख्य और रे मूँ न्यूस मट वीडियो पातरल मेन डॉलर इंडेक्स पी डॉलर इंडेक्स इन्वर्स कोरिलेशन आबली डॉलर इंडेक्स एरीचना क्रिप्टो मार्केट इन अबी चलें अंद पी मे पातरल डॉलर इंडेक्स अब अब वे डॉलर वो मत मुख्य और आर करेंसी के मदिपा डॉलर इंडेक्स मेन हीरो हीरो वो हीरो जीबीपी अब जपान एन इन रे मूँ करेंसी मेजर करेंसी अगर डॉलर वो रेसाचन डॉलर इंडेक्स रेसा अंत मदिपा डॉलर इंडेक्स अरुण कम पाता नम्बर मार्केट कोरिलेशन आगे क्रिप्टो अब डॉलर इंडेक्स इन्वर्स कोरिलेशन आ அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஒரு வரி பார்க்கலாம் பொதுவா ஒரு நாட்டோட ஃபியட் கரன்சியோட மதிப்பு ஏறிச்சுனா அந்த நாட்டோட ஷேர் மார்க்கெட் இறங்கிரும் ஷேர் மார்க்கெட் இறங்கிரும் அதுதான் இன்வர்ஸ் கோரிலேஷன் ஒரு நாட்டோட ஃபியட் கரன்சியோட மதிப்பும் ஷேர் மார்க்கெட்டும் பொதுவா இன்வர்ஸ் கோரிலேஷன் பொதுவா இது ஏறிச்சுனா அது இறங்கும் அது இறங்கிச்சுனா இது ஏறும் அந்த மாதிரி அதே அடிப்படை பெரும்பாலும் பொருந்து எல்லா நாட்டுக்கும் ஒன்லி எக்ஸெப்ஷனல் கேஸ் ரேராக தான் வரும் ஆனால் நம்ம இந்தியா மட்டும் அடிக்கடி மாற்றி தான் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டு நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் மட்டும் மாற்றி தான் சேட்டை பண்ணுவாங்க பார்த்தோம்னா நம்ம ரூபாயோட மதிப்பு இறங்கும்போது மார்க்கெட்டையும் அடிச்சிருவாங்க ஆனால் மற்ற ஜப்பான் மார்க்கெட்டு மற்ற உலக மார்க்கெட் எல்லாம் இந்த லாஜிக் பொருந்தும் அதே அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ டாலர் இண்டெக்ஸு ஏறிச்சுன்னா அந்த अमेरिकन शेयर मार्केट इरंगों अंदर इन्वर्स कोरिलेशन इम्म डेलियम उलग मार्केट नेर कोरिलेशन आगे क्रिप्टो अब वाई अदर इंडेक्स के इन्वर्सा प्रोपोर्शनेटा इन्वर्स कोरिलेशन आगे अब अडंगी नम्बर फॉरेक्स मार्केट अब इंटर करेंसी ट्रांसैक्शन नम्बर अनुभव नरे अव नम्बर நம்ம ஷேர் மார்க்கெட்ட கரெலேஷனை பார்த்தாலே அதை பார்த்த மாதிரி தான் அப்புறம் ஒரு ரெண்டு முக்கியமான நியூஸ் இருக்குது டெலிகிராம் மெசேஜ் ஆப்பு அது வந்து இப்போ கிரிப்டோ பேமெண்ட்டு அலோ பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட அஃபீஷியல் வாலெட் பாட்டு டான் காயின் மூலமாக அந்த ஓப்பன் நெட்ஒர்க் மூலமாக இனிமேல் கிரிப்டோ வாங்கலாம் விற்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டான் டோக்கன்றக்குள்ளே அது வழியாக அனுப்பலான்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த டெலிகிராம் யூசர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிரிப்டோவை சென்ட் பண்ணலாம் ரிசீவ் பண்ணலாம் அது வந்து டைம் இல்லாமல் உடனடியாக நடக்கும் ஜீரோ ஃபீஸ் ட்ரான்சாக்ஷன்றாங்க ட்ரான்சாக்ஷன் ஃபீஸு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க
சேட்டிலேயே ரொம்ப ஈஸியாக அனுப்பிடலாம், ரொம்ப டைப் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக அனுப்பிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நம்ம டெலிகிராம் வாலட் பாட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதும், பேங்க் கார்டு மூலமாக, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக யூஸ் பண்ணி கிரிப்டோ வாங்குறது, டான் காயின் மூலமாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கிரிப்டோ வாங்கலாம், சென்டு பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏற்கனவே இந்த டெலிகிராம் வந்து கிரிப்டோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஆப்பு, இப்போ இந்த மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா, இப்போ நேற்று வியாழக்கிழமை ஒரு டெய்ஃபி ஃபைனான்ஸு அட்டாக் ஆகியிருக்குது. அது வந்து டியூஸ் ஃபைனான்ஸு, அதோட டாவ்னா டீசென்ட்ரலைஸ்டு அனானிமஸ் ஆர்கனைசேஷன், அதில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பெக்ஸீல்டு அப்படின்னு சொல்கிற செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் வந்து அதை வந்து தகவலை வெளியிட்டிருக்குது. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த டியோஸ் ஃபைனான்ஸில் ஒரு 143 மில்லியன் டாலருக்கு ஃப்ளாஷ் லோன் வாங்கியிருக்காங்க. லோனை வாங்கி 9.5 மில்லியனுக்கு டிஇஐ காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டியூஸ் ஃபைனான்ஸில் உள்ள டோக்கனை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டெபிள் காயினு, அதை வாங்கி உடனடியாக அந்த ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை ரைஸ் பண்ணி அதை விற்று அதன் மூலமாக கிட்டத்தட்ட 15 மில்லியன் டாலர் சம்பாரிச்சிட்டாங்க. அதாவது 5,446 எத்திரியை வந்து சம்பாரித்து இம்மிடியட்டாக டார்னடோ கேஸ் மூலமாக வெளியே எடுத்துட்டாங்க. டார்னடோ மூலமாக எடுத்தோம்னா அது வந்து மிக்சர் அண்ட் டம்ளர்ஸு, அதனால் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த டெய்ஃபி தரப்பில், அந்த டியூஸ் ஃபைனான்ஸு அது தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அட்டாக் கிடையாது, செக்யூரிட்டி அட்டாக் கிடையாது, செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்குது, எல்லோருடைய வாலெட்டும் பாதுகாப்பு இருக்குது, ஒன்லி லூப்புகளை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் திறமையாக பயன்படுத்தி அந்த ஃப்ளாஷ் லோன் வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த ஃப்ளாஷ் லோனை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்குறோம், யாரும் பயப்பட வேண்டியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்ததுலேருந்து அந்த டியூஸ் ஃபைனான்ஸோட காயின் வந்து ஒரு 20% பக்கம் இறங்கிருச்சு. இந்த மாதிரி டெய்ஃபி அட்டாக்கு அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.